ஒவ்வொரு தாய்மாருக்கும் சொல்றேன், எங்கட குமரி பெண்களுக்கு தனி ரூம் தேவையில்லை. திருமணம் முடிச்சதுக்கு பின்னாலதான் ஒரு ரூம். அந்த பெண்கள் எங்களோட ஈக்கணும். எத்தனை மணிக்கு படுக்கிறா, யார் ஒரு தொடர்பு, எங்க கிளாஸ் போறா, அவன நண்பிகள் யார், யாரோடு சகவாசம் கொண்டிருக்கிறார், போன்ல யார் பேசுறா, யாரோ ஒரு தொடர்பு. இது ஒவ்வொரு தாய்மார்களும் இதுல மிச்சம் அவதானமாக நடந்து கொள்ளணும். ஏனண்டா நிறைய தேவையில்லாத வேலை விடயங்களுக்கு நிறைய உம்மமார் சப்போர்ட் பண்றாங்கன்னு கேள்வி. இப்ப ஒரு 3 மாதத்துக்கு முன்னால நடந்த பெரிய ஒரு விஷயம், எங்கட ஒரு ஊர்ல இருந்து ஒரு பொம்பளை புள்ள இஸ்கூல் உடுப்போட ஓடி வந்துட்டான். 16 வயசும் 1 மாசமும் இஸ்கூலுக்கு போற மாதிரி உடுப்பு எடுத்துக்கொண்டு வந்து பேகேம் எடுத்துக்கொண்டு பேக் சர்டிபிகேட்டும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறா. எப்படி மூளை வந்து ராவ் 10 மணிக்கு ஒரு 50-60 கிலோமீட்டர் கங்கல உள்ள ஒரு ஊர்ல வந்துட்டான். எங்களுக்கு கோல் வருகிறது, இன்ன ஊர்ல இருந்து ஒரு பெண் ஒரு பொம்பளை புள்ள ஓடி வந்திருக்கிறா. அங்க போனா பேர்த் சர்டிபிகேட்ல வயசு 17, இவர் அத 16 மாத்திக்கிறார். பேர்த் சர்டிபிகேட்ட கொண்டு வந்து டேட்டையும் மாத்தி இப்ப நிக்காஹ் நடக்கிறதா, பாடசாலைக்கு இத புள்ளி அனுப்புறதா, பெரிய பிரச்சனை. அடுத்த நாள் பெற்றோர்களை வர சொல்லி இந்த விஷயத்தை விசாரிச்சா தாய்மார்களே, முழுக்க முழுக்க உம்மட சப்போர்ட் தான் புள்ள வந்தீங்க. உம்மட சப்போர்ட் தான் புள்ள வந்தீங்குது. தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு தந்திருக்குது. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விஷயங்கள்ல எப்படி நாங்க வளர்க்கணும். ஆம்புல புள்ளோர் இன்றைக்கு நிறைய இடங்கள்ல ஆம்புல புள்ளகள் வாலிபர்கள் அவர்கள் பாவத்தில போதையில சிக்கியிருக்கிறாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் வீட்டு சூழல். இந்த விஷயங்களை மிச்சம் கண்ணும் கருத்துமாகறீங்க. கஷ்டப்பட்டு குழந்தைகளை பெற்று 1000 ரூபா செலவழித்து அவர்களை படிக்க ஓத வச்சு அவர்களை நல்ல ஒரு நிலைக்கு வச்சு அவர்கள் உலகத்துல பாவிகளாக கொடுத்துட்டு போனோம்டா, அல்லாட்ட மாட்டிக்கொருவோம்.